ஹாய் மக்களே, வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வந்து என்ன விலாக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீபாவளி விலாக் தான். ஸோ தீபாவளிக்கு வந்து ஷாப்பிங் பண்ணலான்னு சொல்லி போயிருந்தோம். ஸோ அப்போ வந்து ரொம்ப அழகாக இருந்தது, பயங்கர ரஷ்ஷு, என்னால் ஃபுல் ஷாப் எல்லாமே காமிக்க முடியலை. பட் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது, உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு சொல்லிவிட்டு ஒரு 30 செகண்ட் மட்டும் வீடியோ எடுத்திருந்தேன். அண்ட் பார்த்திங்கன்னா, நம்ம டெல்லிக்கு வந்து 15 டேஸ் தான் ஆகுது. ஸோ நான் நிறைய வந்து எதுவுமே சாமான் எதுவுமே வந்து ஷிஃப்ட் பண்ணலை. ஸோ ரூம்லேயே அலாட் பண்ணிவிட்டு வீடை கொஞ்சம் எல்லாமே செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லாமே ஷிஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமில் தான் வச்சுருக்குறோம். பட் தீபாவளி வேறு வந்துடுச்சு. ஸோ என்ன பண்ணேன்னு சொல்லிவிட்டு பூஜை ரூம் மட்டும் வந்து எடுத்து ரெடி பண்ணிவிட்டு அங்கே வந்து தீபாவளி செலிப்ரேட் பண்ணிக்கலாம், ஒரு ரூம் மட்டும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் தீபாவளி செலிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், எங்கள் வீட்டு சிம்பிள் தீபாவளி எப்படி இருக்குன்றத வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் என்னோடய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நிறைய நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் சூப்பரான வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அண்ட் இது என்னன்னு பார்த்திங்கன்னா, லக்ஷ்மி குபேரர் பூஜை பண்ணுவேன் நான். ஸோ தீபாவளி அன்றைக்கி வந்து லக்ஷ்மி குபேரர் பூஜை ரொம்ப ரொம்ப விசேஷமானது. காலையில் 4 to 6 மணிக்குள்ளே வந்து பண்ணணும். ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் நான் வந்து இதை வந்து கண்டினியூஸாக பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு ஸ்வீட்டு ஒரு கிண்ணத்துக்கு செஞ்சுட்டு அப்புறம் 4 மணிக்கு காலையில் எழுந்திரிச்சு குளித்து 6 மணிக்குள்ளே இந்த பூஜை பண்ணி முடிக்கணும். ஸோ நாங்கள் 6 மணிக்குள்ளே பூஜை பண்ணி முடிச்சிட்டோம் லக்ஷ்மி குபேரர் பூஜை. அதுக்கப்புறம் பசங்களாம் எழுந்திரிச்சதுக்கப்புறம் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு அதுக்கப்புறம் பூஜை பண்ணிவிட்டு அப்புறம் நார்மல் ரிலாக்ஸாக இருந்தோம். அண்ட் ஹோட்டலில் தான் மேக்ஸிமம் ஃபுட் எடுத்துக்கிட்டோம், ஏன்னா வீடு எதுவுமே அரேஞ்ச் பண்ணல, அதனால ஹோட்டல் போயிருந்தோம். அண்ட் பார்த்திங்கன்னா ஈவினிங்குமே இங்கே வந்து டெல்லியில் வந்து எல்லாருக்குமே தெரியும், ஸோ பட்டாசு எதுவுமே வந்து போடக்கூடாதுன்றதுனால ஈவினிங் எங்கேயாவது ஹோட்டல் போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 o'clock நாங்கள் வந்து வெளியில் கிளம்பி போயிட்டோம். சொல்லி வெளியில் வந்தோம், ஏன்னா உள்ள வந்து ஹோட்டல் எல்லாம் க்ளோஸ்டு. ஸோ வெளியில் ஏதாவது ஹோட்டல் திறந்துருக்குமான்னு பார்க்கறதுக்கு வந்தோம். அண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டல் கூட இல்லை, எல்லாமே க்ளோஸ். ஸோ ஒரு கடை கூட இல்லை சர்ச்சு. ஸோ பீஸா ஹாட்னு சொல்லி, ஸோ அங்கே போயிட்டு பீஸா வாங்கிட்டு பீஸா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டு அவங்க வந்து வாங்க போயிருக்காங்க. ஸோ மாரிஷாக்கு வந்து கொஞ்சம் ஃபீவரா இருக்கு, ஸோ அவன் வீட்டுக்கு போகலான்னு சொல்லி அழுறான். நாங்கள் வந்து வீட்டுக்கு போக போறோம், பார்சல் வாங்கிட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். ஸோ எங்கள் வீட்டு சிம்பிள் தீபாவளி இந்த மாதிரி ஒரு தீபாவளி நான் கொண்டாடவே இல்லை. ஸோ இங்கே வந்து இப்படி மாட்டிக்கிட்டோம். ஸோ வீடெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அரேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கிறேன். ஸோ அரேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபுல்லாக வந்து நான் வந்து வீடியோ டீட்டெயிலாக காமிக்கிறேன், நான் எந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். நிறைய ஐடியாஸ் வந்து நிறையா பிளான் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ ஃபுல்லாக வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எங்கள் வீட்டு தீபாவளி, ஸோ உங்கள் வீட்டு தீபாவளியும் கண்டிப்பாக சூப்பராக போயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒன்ஸ் அகைன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட் மீ, பாய்.